லிட்டர் ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் சில பகுதிகளெலாம் ஒன்று நான் பேசணும் இல்லை நீங்கள் பேசணும். சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு 10,360 சாலைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 5,000 சாலைகள் கிட்ட பணிகள் முடிக்கப்பட்டு உள்ளது. மீதமுள்ள சாலைகளும் விரைவாக பணிகள் முடிக்கப்படும். மழை பெய்யும் போது ஒரு இடத்துல நம்ம ரோடு போட்டோம்னா அந்த தார் ஒட்டாது. நம்ம ரோலிங் வந்து எப்படியோ ஒரு 8-9 முறை போடணும். அந்த ரோலிங் போடும்போது அதிகமாக மழை பெய்ததுனா அந்த ரோடு வந்து லைஃப் கொடுக்காது. அதனால் இப்போ மழை தொடர்ந்தும் இல்லை, ஒரு நாள் மழை பெய்யுது, 2 நாள் வெயில் அடிக்குது, இப்படி காலகட்டத்தில் இருக்கும்பொழுது அந்த மழை பெய்யாத போது தான் நம்ம சாலை பணிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு மழைக்காலங்கள் வர்றதுக்குள்ளே முடிந்த அளவுக்கு சாலை பணிகளை முடிக்குமாறு நாங்கள் தெரிவித்திருக்கோம். ஒரு இரவருக்கு கிட்டத்தட்ட 70 சாலைகள் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஒரு நைட்டில் 70 ரோடு போடுறாங்க அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. இருந்தாலும் பணிகள் வந்து விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீதமுள்ள சாலைகளும் வந்து ஜனவரி மாதத்திற்குள் மழை பிறகு துவங்கப்படும். இல்லை, லிங்க் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஜஸ்ட் லைக் த டிஸ்போசல் பாயிண்ட் நம்ம போட முடியாது. இது சிவில் ஒர்க் டோட்டலாகவே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அடியில் மெட்ரோ பைப் லைன் போகும், டிஎன்இபியோட கேபிள் லைன் போகும், பஸ் ஷெல்டர் இருக்கும், அது போல் போஸ்ட் கம்போ இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்போசல் பாயிண்ட் போட முடியும். அப்படி அலைன் பண்ணும்போது எந்த ஒரு மற்ற துறைக்கும் எந்த ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடாது. அப்போது அனைத்து துறையுமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய சூழலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மழைக்குள்ளே இந்த பணிகள் எல்லாமே முடிக்கப்படும். எல்லா மண்டலத்திலும் மண்டல வாரியா கடந்த ஆண்டு வந்து ட்ரீ ப்ரூனிங்க்கு வந்து தேவையான அளவுக்கு மிஷன் இல்ல சென்னை மாநகராட்சியில அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வைத்திருந்தான். அதற்காகவே இந்த ஆண்டு வந்து மண்டல வாரியா எத்தனை ட்ரீ ப்ரூனிங் மிஷன் வேணும்னாலும் பவர் சா மிஷன் வேணும்னாலும் மண்டல வாரியா ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்கோம். அதற்கான பில்ல வந்து சென்னை மாநகராட்சி எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பகுதிகளில் வந்து ஒரு இடத்துல மரம் விழுது நீங்க தெரிவிக்கிறது போல இருந்தா இன்னொரு ஜோன்ல இருந்து இந்த மிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜோன்லயே முன்னெடுப்பு எடுத்து அந்த உடனே கிளியர் பண்ணணும். கண்டறியறோமோ அந்த வெஹிக்கிள் மூலமா வந்து மண்டலம் ஃபுல்லாவே கண்டறியலாம். இது மொபைல் வெஹிக்கிள் தான், மண்டலம் 15 வரைக்கும் ஃபுல்லா அது ரவுண்ட்ஸ்லயே தான் இருக்கும். இந்த விஷுவல்ஸ் வேணும்னா கூட அந்த வெஹிக்கிள் நான் கீழே கொண்டு வரேன், நீங்க எடுத்துக்கங்க. அப்புறம் கேக்கட்டும். அதான் இந்த போன மாதம் 3 நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து இபி துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. அவங்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சில பில்லர் பாக்ஸ் எல்லாமே சில பகுதிகளில் வந்து லோவாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டறியப்பட்டு பில்லர் பாக்ஸ் மண்டல வாரியாக வந்து ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இபி கிட்ட கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே ஹைட்டு ஏற்றி வைக்கிறதா எங்களுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. சில இடத்துல வந்து ஏற்றி வைத்து எங்களுக்கு ஃபோட்டோ கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. மண்டலம் இந்த மன்ற கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானம் நிறைவேறப்பட்டது. 1,000 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. 1,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் 90 ரூபா கட்டியிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் 180 ரூபா கட்டுமாறு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நடைபெறவில்லை. ஒவ்வொரு ஆண்டுமே இதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு தான் வரணும். அதனால அனைத்து துறையுமே பண்ணாங்க. இப்ப சிஎம்டிஎல்லையும் பண்ணிட்டு வராங்க, சென்னை மாநகராட்சி சார்பாகவும் இது பண்ணணும். அதனால இப்ப இதை முன்னெடுத்து நாங்க பண்ணிருக்கோம். நடவடிக்கை எடுத்திருக்கீங்க
இல்லை, இது ஸ்கூல் லீவை பொறுத்தவரையில் இது சென்னை கலெக்டரேட்டை சார்ந்தது, அவங்களோட டிசிஷன் தான் அது இருக்கும். அதுவுமே வந்து மழை பெய்யும் போது ஒரு அளவுக்கு மேலே மழை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள்லாம் லீவ் தான் தராங்க மாவட்ட ஆட்சியர். எப்பவுமே வந்து அது மழை அன்ற நாள் என்னைக்கு மழை எவ்வளோ ஸ்பெல் அதிகமாக இருக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு பிறகு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண முடியும். ரெண்டு நாளைக்கு அப்புறம் வரப்போற மழைக்கு இன்றைக்கே நம்ம அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு நாளைக்கு அப்புறம் மழை வரலன்னா ஸ்கூல் வந்து லீவ் தானே பசங்களுக்கு. கண்டிப்பாக ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே சொல்கிறதுக்கு அந்த இல்லை, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கம்மி பண்ணியிருக்கோம் தான். இந்த 37 பகுதிகளுமே கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி நிற்கும் நம்ம தெரிவிக்க முடியாது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த இடத்துலலாம் கண்டறிந்து ஒரு 100 HP மோட்டார் கூடுதலாக இருக்கட்டும், 50 HP மோட்டரை விட 100 HP மோட்டர் வைக்கிறது ஒரு பாதுகாப்புக்காக முன்னெடுப்பில் நாங்கள் அதை வைக்கிறோம். அதுவுமே 166 லொக்கேஷன்ஸ் நான் தெரிவித்திருந்தேன். மண்டல வாரியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக நலக்கூடங்களில் வந்து பக்கத்தில் எந்த சமூக நலக்கூடம் இருக்கோ அந்த சமூக நலக்கூடத்தில் வந்து அந்த மக்கள் போய் தங்குமாறு தெரிவித்திருக்கோம். அதே போல் அவங்களுக்கு தேவையான உணவுகள் அனைத்துமே சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்படும். புரியல என்ன மழை காலங்களில் வீடு இல்லாமல் இருக்கும். நைட் ஷெல்டர்ஸ் இருக்குது சென்னை மாநகராட்சி சார்பாக, நைட் ஷெல்டர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நைட் ஷெல்டர்ஸில் வந்து அவங்க தங்கலாம். அதே போல் இந்த மாதிரி சமூக நலக்கூடமும் ஏற்பாடு செய்திருக்கோம், அந்த பகுதிகளுமே அவங்க வந்து தங்கலாம். என்ன டேமேஜாக இருக்கு? ஆ இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் வந்து காலை ஒரு முறை திருப்பி நைட்டு ஒரு முறை இந்த மாதிரி பின்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டு தான் வராங்க. இல்லை லிட்டர் ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் சில பகுதிகளெலாம் ஒன்று நான் பேசணும் இல்லை நீங்கள் பேசணும். லிட்டர் ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகளெலாம் வந்து நியமித்து அந்த பகுதிகளெலாம் வந்து கிளியராக இருக்கணும்னு நாங்கள் தெரிவித்து அது ஒரு முன்னெடுப்பில் போயிட்டுருக்கு. அதே போல் இந்த பின்ஸ் நீங்கள் தெரிவிக்கிறது போல் சில பகுதிகளில் வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ அடிஷ்னலாக அந்த இடத்துல பின் பிளேஸ் பண்ணி நம்ம நியமிக்கலாம். இப்போ ரெண்டு பின்னு இருக்க இடத்துல ரெண்டு பின்னு வந்து 3 hours ஃபுல்லாகிடுது அப்படின்னும் போது அந்த இடத்துல கூடுதலாக இன்னொரு ரெண்டு பின் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல்லாகி சென்னை மாநகராட்சி சார்பாக கூடுதலாக பின்னு வேணும்னா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த பகுதிகளில் வைக்கலாம். மழைநீர் சேகரிப்பு பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து வராங்க, விழிப்புணர்வுகள் வந்து பொதுமக்களுக்கு தெரிவித்து வராங்க. அதே போல் இப்போது ரீசெண்டாக கூட மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து குடிநீர் வாரிய சார்பாக வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எடுத்தாங்க. எல்லா லாரிலையுமே வந்து மழைநீர் சேகரிக்கிறது முக்கியம் அப்படின்றத தெரிவித்தாங்க. வீட்டிலையுமே வந்து ஒவ்வொருத்தருமே இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து எடுத்திருந்தாங்க, ஆனால் யாரும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்லை. ஸோ அதுவுமே பொதுமக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் இந்த மழைநீர் சேகரிக்கிறத இருந்தால் நல்லா இருக்கும்ன்றத தெரிவித்துக்கிறேன். அதே போல் இந்த சென்னை மாநகராட்சியில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளும் போதே ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழைநீர் சேகரிக்கும் வண்ணம் பைப் அரேஞ்ச் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரும். இல்லை, பராமரிப்பு இப்போ நீங்கள் தெரிவிக்கிறது ஸ்பாஞ்ச் பார்க்கு, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து சில பார்க்கு வந்து மேற்கொண்டு ஸ்பாஞ்ச் பார்க்கு பண்ணும். அந்த ஸ்பாஞ்ச் பார்க்கோட நோக்கம் என்னென்னா அந்த பார்க்லேயே சின்ன பகுதியாக ஒரு குளம் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே இந்த பார்க்கில் வந்து தேங்குற அளவுக்கு நாங்கள் பைப் லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுன்ற ஒரு முன்னெடுப்பில் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் வந்து நாங்கள் எடுத்தோம். இது வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போ இருக்க மழையில் கூட இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கில் தண்ணி தேர்ந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்.
கிரவுண்ட் வாட்டரில் வர கண்டிப்பா இது வந்து வாட்டர் ரிசோர்ஸோட நாங்க கலந்தாய்வு மேற்கொண்டு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நாங்க கலந்தாய்வு மேற்கொள்வோம். எல்லாமே ஒரு பர்சன் இல்ல ஒரே ஒரு செகண்ட் இருக்கு. இப்போ வந்து மண்டலம் 4, 5 இந்த பகுதிகளில் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது. இதுவுமே வந்து நாங்கள் மண்டல வாரியாக வந்து மீட்டிங் போட்டப்போ அனைத்து ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்கும் எல்லா பில்டிங்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப பழமை வாய்ந்த பில்டிங்காக இருக்குது அப்படின்றத ஏஇ லெவலில் கண்டறிய சொல்லி அந்த ஓனர்ஸ்க்கு வந்து பில்டிங் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ண சொல்லிட்டு பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மழையினால் சில இந்த பில்டிங்ஸில் வந்து சிதிலமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மண்டலம் 4, 5 குறிப்பாக இந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கோம். ஸ்டெபிலிட்டி செக்கும் ஃபுல்லாகவே செக் பண்ண சொல்லியிருக்கோம் சென்னை மாநகராட்சியில். கண்டிப்பாக அந்த அடி எவ்வளோ தண்ணி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அந்த பகுதிக்குள்ள டிராஃபிக்கோ இல்லை பப்ளிக் இஷ்யூ ஆகுறதோ இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பப்ளிக் இஷ்யூ ஆகக்கூடிய லெவலுக்கு தண்ணி இன்க்ரீஸ் ஆகும்போதே இங்கே எங்களுக்கு அலர்ட் வந்துடும். IEEE அலர்ட் வந்த உடனே நாங்கள் ஜோனல் ஆஃபீஸருக்கு தெரிவித்து உடனே அந்த இடத்துல நேரில் சென்று அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படணுமோ அந்த பணிகள் மேற்கொள்ள அனைத்துமே தயார் நிலையில் உள்ளது. ஆமாம், கண்டிப்பாக ஒரே நாளில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளது. 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது அப்படின் போது தண்ணி நிற்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. தண்ணி நின்னாலும் மழை விட்டு 1 மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துக்குள்ளவோ அது பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் நாங்கள் அதை கிளியர் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை சென்னை மாநகராட்சி தருகிறது. உங்களுக்கு அடுத்த இது வந்துருச்சு போகிறதுக்கு.